இணையதாளே காதல் எபிசோட் 33 பார்ட் 2. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்வதி, எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. நீ சம்மதம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். சரி, உடனே உன் கல்யாணத்துக்கான வேலையை ஆரம்பிக்கிறேன். கார்த்தி, அதான் நான் ஓகே சொல்லிட்டல, அப்புறம் சீக்கிரம் பண்ணுறீங்க? பார்வதி, இல்லை கையோடு கல்யாணத்தை முடிக்கணும், நீ இப்போ நல்லா தூங்குன்னு போயிடுறாங்க. கார்த்தி, அம்மா, ஏன் இப்படி ஒரு முடிவு? இப்போ எனக்கு கல்யாணம் பண்ண என்ன அவசரம்? யார் பொண்ணுன்னு கூட தெரியல. ரூம் விட்டு வெளியே வந்து பார்வதி அண்ட் விஷு. பார்வதி சக்ஸஸ்னு சொல்கிறாங்க. விஷு அம்மா சக்ஸஸ்னு ஹைஃபை போடுறா. பார்வதி, என் பையன் தங்கண்டி, நான் சொன்னேன் கேட்டுக்கிட்டான். விஷு, ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்லிட்டீங்களா அண்ணி தான் பொண்ணுன்னு? பார்வதி, ஐயோ அதை சொல்ல மறந்துட்டேனே. விஷு, குட், சொல்ல வேணாம், ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக கல்யாணம் அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். பார்வதி, ஏண்டி, நான் இப்போ போய் சொல்லிட்டு வரேன். விஷு, அம்மா வேண்டாம், அண்ணா எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்க நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். பார்வதி, சரி என்னவோ, நான் போகிறேன், உங்கள் அப்பாகிட்ட போய் சொல்கிறேன், நீ போய் தூங்கு. விஷு, சரிம்மா. மைண்ட் வைஸ், நான் தூங்க போகிறேன், அதுக்கு முன்னாடி அண்ணாவை பார்த்துட்டு அவன் தூக்கத்தை கெடுத்துட்டு வரேன். விஷு, அண்ணா. கார்த்திக், உன்னை யார் இப்போ கூப்பிட்டா? நானே உன்கிட்ட பேசுகிற மூடில் இல்லை. விஷு, நீ பேச வேணாம், நான் பேசுகிறேன். இப்போ தான் அம்மாவை பார்த்தேன், உனக்கு கல்யாணமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். கார்த்திக், நீயுமா? நான் அம்மாக்காக மட்டும்தான் அதுக்கு ஓகே சொன்னேன். விஷு, தெரியுமாண்ணா, பொண்ணு எப்படி, உனக்கு பிடிச்சிருக்கா? கார்த்திக், அட, எனக்கு பொண்ணு யாருன்னு தெரியாது, அம்மா என்கிட்ட எதுவும் சொல்லலை. விஷு, பொண்ணு கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும், உனக்கு தெரியுமா அந்த பொண்ணை? கார்த்திக், என்னடி சொல்கிற, எனக்கு தெரியுமா? சொல்லு, என் செல்லம்ல. விஷு, எனக்கு தெரியாது, சரி குட் நைட், நான் போகிறேன். விஷு, மைண்ட் வைஸ், நல்லா யோசி கல்யாணத்துக்கு வர. நெக்ஸ்ட் டே மார்னிங் 9 AM, கார்த்திக் டீ குடிச்சிட்ருக்காரு. பார்வதி, நான் நல்ல நாள் பார்த்துட்டேன். சிவன், இவ்வளோ சீக்கிரமாவா? பார்வதி, இன்னும் 7 நாளில் நல்ல முகூர்த்தம் இருக்குது, அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம். கார்த்திக், அம்மா ஏன் இவ்வளோ சீக்கிரம்? பார்வதி, நாம் முடிவு பண்ணிட்டேன்டா. கார்த்திக்மா, கல்யாணம் வேலையெல்லாம் எப்படி இவ்வளோ சீக்கிரம் பண்ணுவீங்க? பார்வதி, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ஒழுங்காக வீட்டில் இரு, எங்கேயும் போகாத. கார்த்திக், அம்மா. விஷு, அண்ணா சூப்பர். கார்த்திக், பொடி. கிருத்தி பார்வதிக்கு கால் பண்ணுறா. அத்தை. பார்வதி, சொல்லுமா. கிருத்தி, அப்பா மாமா கிட்டே பேசணும்னு சொன்னாங்க, மாமா பேசுவாரா? பார்வதி, அவர்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், கண்டிப்பாக பேசுவார், நான் கொடுக்குறேன். கிருத்தி, அப்பா அப்பா இந்தாங்க பேசுங்க. கண்ணன், ஹலோ, நான் கிருத்தியோட அப்பா பேசுகிறேன். சிவன், தெரியுது, ஐ எம் சிவன். கண்ணன், கேள்விப்பட்டிருக்கேன், சரி நான் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வரேன். என் பொண்ணு உங்கள் பையனை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றா. சிவன், எனக்கு தெரியும், நான் உங்கள் பொண்ணை என் மருமகளாக ஏற்றுக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் 7 நாளில் நல்ல முகூர்த்தம் இருக்குது, உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். கண்ணன், எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. சிவன், அப்புறம் என்ன கல்யாணம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். கண்ணன், நான் இன்றைக்கி இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் சைடில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிவன், கண்டிப்பாக நாங்களும் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி சம்பந்தி, நாங்கள் வேலையை பார்க்குறோம். கண்ணன், சரி நான் வைக்கிறேன் சம்பந்தி. கிருத்தி, என்னப்பா? கண்ணன், நிறையா ஒர்க்ஸ்லாம் இருக்குது, நான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு மேரேஜ் கான்ட்ராக்டர்கிட்ட ஆர்டர் கொடுக்கணும், இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. கிருத்தி, ரியலியாப்பா? நீங்கள் சொல்கிறது எனக்கு ட்ரீம் மாதிரி இருக்குது. கண்ணன், ட்ரீம்லாம் இல்லைம்மா, இன்னும் 7 டேஸில் உனக்கு கல்யாணம். நான் உன் தம்பிங்களுக்கு இன்றைக்கே டிக்கெட் போடணும், அவங்கள சீக்கிரம் வர வைக்கணும். கிருத்தி, அப்பா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச். கண்ணன், தேங்க்யூ சொல்லலான்னு நேரம் இல்லை, என் ஒரே பொண்ணோட கல்யாணம், ஸோ யாரும் வராமல் போயிடக்கூடாது, நம்மளோட எல்லா டீலர்ஸ் அண்ட் எவ்ரி கிளைண்ட்ஸ் வரணும். நான் பிரிண்டிங்க்கு டிசைன் பார்த்துட்டு நாளைக்கு இன்விடேஷன் ரெடி பண்ணணும். கிருத்தி, சரி அப்பா, நானும் ரூமுக்கு போகிறேன். கிருத்தி டிசைனர்ஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறா, தேர் அட் கார்த்திக் ஹோம். சிவன், இன்விடேஷன்லாம் வந்துருச்சு, பார்வதி வா, முதல்ல இன்விடேஷனை சாமி கும்பிடணும். பார்வதி, விஷாவினி உன் அண்ணாவை கூட்டிகிட்டு வா. விஷு, சரிம்மா. கார்த்திக் ரூமுக்கு போகிறா. விஷு, அண்ணாவா, அம்மா கூப்பிட்டாங்க.
கார்த்திக் எதுக்கு? விஷு இன்விடேஷன் சாமிக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ண போகிறாங்க, அதான் உன்னை கூப்பிட்றாங்க. கார்த்திக் இன்விடேஷனா? அதுக்குள்ளே ப்ரிண்ட் பண்ணிட்டாங்களா? என்னடி நடக்குதுங்க? விஷு அதான் அண்ணா உன் கல்யாண செலிப்ரேஷன், சரி சீக்கிரம் வா. கார்த்திக் நீ என்ன அடி வாங்க போகிற? விஷு அதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கிறேன், இப்போ வா உனக்கு தான் வெயிட்டிங். கார்த்திக் பூஜை ரூமுக்கு போகிறாரு. பார்வதி அவனை கூட்டிகிட்டு வர இவ்வளோ நேரமா? விஷு அவன்தான் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தான், அதான் லேட். பார்வதி சரி சாமி கும்பிடுங்க, பூஜையில் இன்விடேஷன் வச்சு கும்பிட்றாங்க. சிவன் உன் ஃப்ரெண்டுக்கெலாம் இன்விடேஷன் கொடுக்கணும்னா இன்றைக்கி நாளைக்கு தான் உனக்கு டைம், அதுக்கப்புறம் நீ வெளியே போகக்கூடாது. அண்ட் ஒன் திங், யாரும் மிஸ் ஆகக்கூடாது. லைஃப்பில் ஒரு தடவை தான் கல்யாணம் வரும், ஸோ எல்லாரையும் கூப்பிடு. கார்த்திக் சரிப்பான்னு ரூமுக்கு போகிறாரு. கார்த்திக் இன்விடேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. வாட், பொண்ணு பேர் கிருத்திகாவா? இது எந்த கிருத்தின்னு தெரியலையே, ஒருவேளை கிண்டர் கார்டனாக இருக்குமோ? இல்லை அவ்வளோ இருக்காது. பரத்துக்கு கால் பண்ணுறாரு. கார்த்திக் டேய் பரத் என்னடா? கார்த்திக் ரெடியாயிரு. பரத் ஆனால் எதுக்குன்னு எங்கே போகிறோம்? கார்த்திக் இன்விடேஷன் கொடுக்க போகணும். பரத் யாருக்கு என்ன ஃபங்க்ஷன்? கார்த்திக் எனக்கு தான்டா கல்யாணம். பரத் என்ன மச்சான் என்கிட்ட சொல்லவே இல்லை. கார்த்திக் எனக்கே 24 hours தான்டா தெரியும். பரத் சரி பொண்ணு யார்? கார்த்திக் தெரியலடா, பேர் கிருத்திகான்னு இருக்குது. பரத் மைண்ட் வைஸ் அது அந்த கிருத்திகா தான் இருக்கும், சூப்பர் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. பரத் சரி நான் ரெடியாக இருக்கேன், உனக்கு ஓகேவா பொண்ணு? கார்த்திக் நான் பொண்ணை பார்த்தது கூட இல்லை, இப்போ தான் இன்விடேஷனில் நேம் பார்த்தேன். இந்த காலத்தில் பொண்ணை பார்க்காம கல்யாணம் பண்ணுற ஒரே ஆள் நானாக தான்டா இருப்பேன். பரத் டே உனக்கு நல்ல லைஃப் வெயிட்டிங்டா, பி ஹாப்பி. நான் சீக்கிரம் ரெடியாக இருக்கேன், பாய். கார்த்திக் பாய், இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈவினிங் அட் ஹியர் அட் கிருத்திஸ் ஹோம். விக்கி அஃபிஷியலாக நான் கிளையன்ஸுக்கு உங்கள் மேரேஜ் பற்றி இமெயில் சென்ட் பண்ணிட்டேன். கிருத்தி ஓகே விக்கி, தென் நான் இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுத்துட்டேன். விக்கி மேம் ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ, I have no words to say. Kriti, I know Vicky because you always stand for me at every situation. Vicky, ma'am, I am eagerly waiting for your marriage. Kriti, even I am. Vicky, okay ma'am, na poi sir kitta works irukkan kettu adha paakuren. Kriti, okay Vicky. Kriti Regina ku call pandra. Regina hair designer. Regina, hello ma'am. கிருத்தி ஐ திங்க் யூ மே ஹார்ட் அபவுட் மை மேரேஜ். ரெஜினா எஸ் மேம், நான் உங்களுக்கு தான் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். கிருத்தி தட் சூப்பர், நான் உனக்கு அதை சொல்ல தான் கால் பண்ணேன். இட்ஸ் ஷுட் பி த ஹவுசம், நீ பண்ண எல்லாரையும் விட பெஸ்ட்டாக இருக்கணும். ரெஜினா ஷூர் மேம், நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிக்சர் சென்ட் பண்ணுறேன், தென் லைவாக காட்டுறேன். கிருத்தி ஓகே. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே ட்ரீம்னு போயிடுறா. அப்போ தான் ஐடியா வருது, விஷுக்கு கால் பண்ணி அவர் என்ன மென்டாலிட்டியில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். கால் டு விஷு. விஷு என்ன கல்யாணம் பொண்ணு, எப்படி இருக்கீங்க?